ஊனத்தையும் தாண்டி சேவை செய்வதற்கு ஊனம் ஒரு தடையே இல்லை. மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள். ஆம், நமது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களுமே பிறர் வாழ்வை உயர்த்தும் உன்னத கருவிகளாகும். 1887 ஜான் டக்கர் என்ற மிஷனரி பாளையங்கோட்டையில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். இவர் ஆத்தும அறுவடை வீரர். தன் சொல் செயல் அனைத்திலும் இயேசுவை பிறருக்கு காண்பித்து மக்களை நற்செய்தியின் பாதையில் நலமாக வழிநடத்தி கொண்டிருந்தார். இவருக்கு ஒரு சகோதரி, பெயர் சாரால் டக்கர். கால் ஊனமற்றவர். கால் ஊனமே தவிர மனம் ஊனமில்லை. இவரை சுற்றிலும் எப்பொழுதுமே தோழிகள் பட்டாளம் நிறைந்திருக்கும். ஏனெனில் இவர் அன்புடன் பேசும் வார்த்தைகளை அவர்கள் தம்மை மறந்து கேட்டுக்கொண்டிருப்பர். தேன் சொட்டும் வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் இவர். கருணையே நிறைந்தவர். ஒரு நாள் ஜான் டக்கர் தன் சகோதரிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அக்கடிதத்தில், தமிழ்நாட்டு பெண்கள் கல்வியறிவு இல்லாமல் நாயிலும் பேயிலும் மிகவும் இழிவாக நடத்தப்படுகிறார்கள். அவர்களின் அவல நிலையை சொல்ல வார்த்தைகளே இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். சாரால் டக்கர் இக்கடிதத்தை தன் தோழிகளுக்கு வாசித்து காட்டினார். தோழிகள் அனைவரும் சாராலின் தீர்மானத்தை எதிர்நோக்கி காத்திருந்தனர். அனைவரும் முழங்காற்படியிட்டனர். தமிழ்நாட்டு பெண்களின் நலனுக்காக தங்களை அர்ப்பணித்தனர். தங்கள் வருமானத்தின் பகுதியை இம்மக்களின் நலனுக்காக செலவிட தீர்மானித்தனர். இவர்கள் தீர்மானத்தில் பேரடி விழுந்தது. அந்தோ அவ்வருடமே சாரால் டக்கர் இவ்வுலகம் விட்டு விண்ணகம் சென்றார். சிநேகிதிகள் கூடினர். அழுவதற்கு பதில் ஆர்வம் கொண்டனர். 268 பவுன் 17 சில்லிங் பணம் சேர்ந்தது. ஜான் டக்கர் ஐயருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சாரால் டக்கர் ஸ்தாபனம் உருவானது. இன்றும் திருநெல்வேலியில் அநேக ஆசிரியர்களை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி இதனால் உருவானது. அன்பரே, கிறிஸ்துவின் பணிக்கு உங்களின் ஊனம் ஒரு தடையாக உள்ளதோ? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். குயவனின் கரங்களில் ஆண்டவரே, உம்முடைய பணிக்கு என் பொருளையும் கொடுத்து பிறரையும் கொடுக்க தூண்டுதல் செய்வேன்.